தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியேட் செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:20. கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். எப்படி அதிகமாய் கிரியை செய்கிறார்னா, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார். நாம் நினைத்து கொண்டிருப்போம், நம்முடைய ஜெபம் எவ்வளவுதான், இதைத்தான் கேட்டிருக்கிறோம் என்று. ஆனால் கர்த்தர் பாருங்க, நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அதிகமாய் கிரியை செய்கிறவர் மட்டுமல்ல, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அமேன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஜெபங்கள் எதுவாயினும் கர்த்தர் நமக்கு அமேன் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். எப்படி செய்கிறவராயிருக்கிறார் என்றால், அமேன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். எப்படி அதிகமாய் கிரியை செய்கிறாராம், மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார். அமேன். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் ஒரு குறுகிய பொருளை அல்லது குறுகிய ஏதோ ஒன்றை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம், ஒரு சிறிய காரியத்தை. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை, அவன் பெரிதான அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறது வேற, ஆனால் நம்மை குறித்து கரிசனையுள்ள தேவன் நினைக்கிறது வேறு. நிச்சயம் உன்னுடைய ஜெபங்களுக்கு, கேள்விகளுக்கு பதிலை தருவார். அது பெரிதாயிருக்கும், அது மிகவும் பெரிதாயிருக்கும். கர்த்தர் அப்படி அற்புதம் செய்வார். ஆமென். அவரை நம்புவோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.